ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 900,000 வந்துட்டு சுதி வெளியே போகிறது கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக 1,500,000 வரைக்கும் வந்துட்டு அந்த பணப்பெட்டியோடைய தொகை போயிருக்கு. இந்த 1,500,000 வந்துட்டு சுதியா இல்லை ஜூலியா இவங்க ரெண்டு பேரில் வந்துட்டு யார் போட்டி போட போகிறாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் பிக் பாஸும் இவங்களுக்கு சலச்சவங்க கிடையவே கிடையாது. இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டுடைய ஒரு மிகப்பெரிய பங்கு அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அது வேணும்னா நீங்கள் அதுக்காக போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ரூலை கொண்டு வந்திருக்காரு பிக் பாஸ். அதாவது இந்த 1,500,000 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் சுதியாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஜூலியாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டி வருது. முதல் போட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேத்துல பால் இருக்கும், இந்த பாலை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட கூடையில் போடணும். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கயிற்றால் கட்டப்பட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் எடுத்துட்டு போய் போடும்போதும் இன்னொரு ஆளை போட முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த போட்டியோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கூடையை வந்துட்டு தள்ளி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூலி ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா தள்ளி விட ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா சுத்தி அதிக அளவில் பால் போட்டதுனால கண்டிப்பாக இவங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க சுத்தியுடைய கூடையை தள்ளி விட போகிறாங்க. சுத்தியும் லேசப்பட்டவங்க கிடையாது, அவங்களும் அவங்களால் முடிஞ்ச ஒரு பயங்கரமான டஃப்பான ஃபைட்டை கொடுக்குறாங்க. அவங்களும் ஜூலியுடைய கூடையையும் தள்ளி விடுறாங்க. இருந்தாலும் இறுதியாக கூடையில் இருந்த பந்துகள் எண்ணப்பட்ட பொழுது சுதியுடைய பந்துகள் தான் அதிகமாக இருந்த காரணத்தினால சுதி அவர்கள் முதல் கட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரே ஒரு போட்டியிலே தீர்மானிக்கிறது கிடையாது, இன்னும் நிறைய போட்டிகள் இருக்கு. ஸோ அதுல முதல் கட்ட போட்டியில சுதி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய போட்டிகள் வரும், அதுல யாரு அதிகமான போட்டிகளில் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 1,500,000 கொடுக்கப்படும் அப்படின்னு தற்போது தெரிய வந்திருக்கு. ஸோ இன்னும் போட்டி சுவாரஸ்யமா போகுது. சுத்தியா இல்ல ஜூலியா யாரு இந்த 1,500,000 எடுத்துட்டு வெளியே போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.